ஸோ வெல்கம் பேக் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து மீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்டா ஆர் அண்ட் ஃபைவ் வீடியோலே சொன்னியடா இந்த மாதிரி வந்து அடுத்த நாளே ரெண்டு மூணு வீடியோ போடும் அப்படின்ட்டு ஏன்டா மூடிட்டு சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்குறதுலாம் நீங்கள் புரியுது. கொஞ்சம் வந்து சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க கைஸ் எங்களை சத்தியமாக நாங்களும் வந்து பண்ணணும், யூடியூப்பை வந்து விடக்கூடாது, ஒரு விரித்தனமாக ஒரு இதில் இறங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து என்னடா டியூக் டூ ஃபிஃப்டி வந்து கொண்டு வந்திருக்கியடா அப்படின்னு கேட்காதீங்க. டியூக் டூ ஃபிஃப்டி வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். ஏன்னா வந்து வண்டி வாங்குறது பெருசு நண்பா, அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு மேட்ரு, சரிங்களா? அதனால் வந்து வண்டி மெயின்டெனன்ஸ் சும்மா ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இன்ஜின்னு இங்கே கார்டு ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுது, அந்த மாதிரி சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். கேட்டுக்கோங்க, உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நீங்களும் வண்டி வாங்கினா யூஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆர்சி 200, டியூக் 250, BS6 ரிவ்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. வந்து எடிட் பண்ண தான் நண்பா வந்து லேப்டாப்பில் உட்காந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆகுது. அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கும் கேமராமேன்லாம் பர்சனல் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்குது. அவர் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி வந்து பயங்கரமாக வந்து செய்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கும் ஒரு பெரிய டேங்க்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மேலே டேங்க்லேருந்து சீட்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் செயின் வரைக்கும் போயிட்டு உன்னை செயின் எப்படி லூப் பண்ணுறது அப்படிலாம் கூட வந்து ஏற்கனவே நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் வந்து செயின் லூப் வந்து வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐஐ கார்டில் கொடுக்குறேன், முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான மெத்தடில் நீங்கள் மோட்டிவல் கீட்டுலாம் வாங்கவே தேவையில்ல, 30 ரூபாய் கொடுத்து ஒரு இது வாங்க, வீட்டில் கிருஷ்ணாயில் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து நான் சொல்லி கொடுத்தேன். மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வெயிட் அதிகம், 162 kg கிட்ட வருது. தூக்கி உங்களை க்ளீன் பண்ணால் பேக் பெயின் கண்டிப்பாக முதுகு பிடிச்சிக்கும், எனக்கே முதுகு பிடிச்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஒரு பேடாக் ஸ்டாண்ட் இல்லை ஜீ ரோலர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இல்லை வந்து எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனா பசங்களை கூப்பிட்டா அவனுங்க வந்து வண்டி மச்சான் வண்டி தூக்கலான்னா கண்டிப்பாக தூங்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி மேலே ஓட்டமாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வண்டி வந்து ஷோரூம்ல எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ப்ரோ, இன்னும் வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் தான், ஒரு 60-70 போகாதீங்க. மேக்ஸிமம் 60 சர்வீஸ், ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா 1000 kilometers வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 kilometers ஒன்றும் நம்ம ஏரியா பசங்களுக்கு, நீங்கள் பசங்களாம் வாங்கினீங்கன்னா 1000 kilometers ஒன்றும் உங்களுக்கு பெருசே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு 1000 kilometers நீங்கள் வண்டி வந்து எப்படி ஓட்டினீங்கன்னா 60-70 மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஃபியூச்சரில் அடிப்படாது. நான் என்ன பண்ணேன்னா வந்து வண்டி எத்தனை டாப் ஸ்பீடு பயங்கரமாக இந்த ரோட்டில் தான் அடிச்சு தூக்கியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தருது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 23-27 ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 18-20 அந்த மாதிரி தான் தருது. அதனால் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வண்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து 60-70 மெயின்டைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரெவ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணே பண்ணாது, அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெயின்டெனன் டிப்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் பற்றி சொல்லிட்டேன், ஆனால் மேக்ஸிமம் வந்து 60-70 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டுங்க. 100 மேலே நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க, அது வந்து செகண்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிக்கலாம். நானே வந்து அதனால தான் நானே சொன்ன பார்த்தீங்கன்னா நானே வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடியத்துக்குள்ள ஒரு ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ணி ஒரு 100-110-120 ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அது அன்லாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து வண்டி வந்து 100 தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ அதனால் வந்து இந்த டிப்பை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வந்து மெட்டல் பாடி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் காலேஜ் போகிற பசங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, ஐடி கார்டு போட்டு கண்டிப்பாக தான் போவீங்க. போகும்போது வண்டி வந்து டப்பால் டப்பால் ஐடி கார்டு அடிச்சு வச்சு டேங்க் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடும். எனக்கே வந்து நானும் ஒரு காலேஜ் போகிற பையன் தான், நான் வந்து இப்போ குவாரண்டைன் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் வந்து எங்கேயாவது வெளில போகும்போது என்ன ஆகுதுனா ஏதாவது பட்டு ஏன்னா வந்து மோதிரம் வேறு போட்டிருக்கேன், சும்மா கை வச்சு வச்சு பொலாதன் படத்தில் வர மாதிரி மோதல் வச்சு விரல வச்சு ஸ்க்ராச் போடாதரா அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்க்ராச் வந்துட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்து இந்த மாதிரி பிபிஎஃப் இந்த மாதிரி வந்து மேலே லேமினேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் யூடியூப்லலாம் பார்ப்பீங்க இந்த மாதிரி வந்து சும்மா பேப்பர் மாதிரி அடித்து இந்த மாதிரி ஹீட் அடிப்பாங்க. சாரிப்பா முடி நிறையா வந்துச்சு, அதை கோரி விடுனுக்குது, கமெண்ட் பண்ணாதீங்க. அவர் என்ன அப்புறம் நிறைய முடி வந்துட்டுன்னு வெட்டிலாம், ஒரு சீல காசு இல்லை, சரிங்களா? என்னாச்சு அதனால் வந்து ஸ்க்ராச் ஆகிறதுனால என்ன பண்ண நான், இந்த மாதிரி ஒரு அங்கிள் தெரிஞ்ச அங்கிள் தான் இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ண அங்கிள் இந்த மாதிரி ஸ்க்ராச் ஆகுது என்ன அங்கிள் பண்ணலாம், யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறேன், பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி ஹீட் ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறாங்க, இல்லை தயவுசே போடாதீங்க, நான் உங்களுக்கும் அதான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் புதுப்பேட்டெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க, நல்லா ஹீட் அடிச்சு ஒட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் திரும்பி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு நீங்கள் உரிச்சிட்டிங்கன்னா உங்கள் பெயிண்ட் வந்து வாரண்டி வந்து அவங்களும் தரமாட்டாங்க, உங்களுக்கும் கோளாறாயிடும். நீங்கள் ஒட்ட பார்க்க வந்து அப்படியே அழகாக ஷைனிங்காக இருக்கும், நீங்கள் திடீர்னு உரிக்கும் போது பெயிண்ட்டும் கையோட வந்துச்சுன்னா தெரியாது. அதனால் வந்து நான் ஒட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி லேமினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் லேமினேஷன். நான் வந்து வேறு எதுக்குமே ஓட்டல, நான் உங்களுக்கு காட்டுறேன், டேங்க்கு மட்டும் தான் வந்து அந்த லேமினேட்டே ஆயிருக்கும். டேங்க்கு ஒட்டியிருக்கேன், அப்புறம் வந்து இந்த சைடில் ஒட்டியிருக்கேன், நான் வந்து வேறு எங்கேயுமே ஓட்டல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, நீங்கள் இங்கே ஒட்டிட்டு இதில் ஒட்டிட்டு இதெல்லாம் ஒட்டினீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம டியூக் 250 பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு.
டியூப் 200 வந்து கிளாசி ஃபினிஷ் வரும், 240 வந்து மேட் ஃபினிஷ் வரும். நீங்கள் இதுக்கு மேலே லேமினேட்லாம் பண்ணிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் ஆகிடும். டியூப் 250 வந்து மேட் ஃபினிஷ் தான் அழகு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல லேமினேஷன் கடையாக போயிட்டு எவ்வளோ ஒரு நல்ல லேமினேஷன் தான் எனக்கு டேங்க்கு மட்டும் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் ஆச்சு நான் என் டேங்க்கு கொட்டினேன். அப்புறம் இந்த ஸ்பீடோ மீட்டர் ஒட்டிட்டேன், சும்மா தான் அது ஒட்டிக்கிட்டேன், அது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. 1100 ருபீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இது லேமினேட் ஃபுல் லேமினேட்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு. மேக்ஸிமம் டேங்க்குக்கு மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு மெட்டல் பார்ட், அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் ஆகுது, ஏன்னா ஸ்க்ராச் ஆனாலே பார்க்க வந்து அசிங்கமாயிடும். ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முக்கியமான சீசன் இருக்குது, சம்மர் சீசன் வின்டர் சீசன். நம்மளுக்கு நம்மளமா ரைடர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன முக்கியமான சீசன்னா வின்டர் சீசன் தான். சம்மர் சீசன் சாரி ரெய்னி சீசன், ரெய்னி சீசன் தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான சீசன். ஏன்னா சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே தண்ணி தேங்கி நிற்காது, நம்ம ஜாலியாக ஓட்டு போயிடலாம், அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனை கிடையாது. ரெய்னி சீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, ஒரு மழை பெஞ்சாலே வந்து வண்டி வெளியே எடுக்கணுமா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா சேறு சகதி ஃபுல்லாக அடிச்சு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறோம். ஏன்னா மழை தண்ணியில் வண்டியில் படிச்சுன்னு அப்படி வெள்ள 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 விளையாடும், நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி ஆரம் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஆகும். இன்னும் நம்ம வண்டி இப்போ ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பல்சரு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர்ட் வண்டினால் வந்து எதுவும் தெரியாது. இந்த ஃபேரிங் இந்த ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மலையில் போயிட்டு கூட அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ஃபுல் ஃபேட் வண்டி. டியூக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே தெரியுது. நீங்கள் ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாக சேரிடும். பாருங்க இந்த கீழே பாட்டு இந்த உள்ள ஃபுல்லாக ஃபுல்லாக சேரிடும். அதனால் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வண்டி பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, சேராக இருந்தாலும் வண்டி ஓட்டுருவீங்க, ஏன்னா வந்து சில பேர் வந்து கவலைப்பட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வண்டி ஒரு க்ரேஸ் ஆகி வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு தூசி இருந்தால் கூட அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை காலத்துலாம் வந்து வண்டி வந்து பயமாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன்னா வந்து இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி பாலிஷ்லாம் போடணுமா ப்ரோ, இந்த மாதிரி ஷைனிங் பாலிஷ் ப்ரோ, கட்டிங் ஆயிலாம் போட்டு தொடங்கினோம் ப்ரோ, கட்டிங் ஆயிலாம் போட்டு நீங்கள் தொடங்கவே வேணாம். வண்டி மெயின்டெனன்ஸ்னால் வந்து வெளியே பாடி மட்டும் பல பலன்னு வச்சுக்காதீங்க, உள்ளேயும் வந்து இன்ஜின் ஆயிலும் சரி ரேடியேட்டர் ஆயிலும் சரி எல்லாமே பல பலன்னு இதுவாக இருக்கணும். வண்டி வெளிலலாம் எப்போனா தொடச்சிக்கலாம், ஆனால் உள்ளே வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் வெளியும் தொடச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு இது வரும், பா நம்ம வண்டிப்பா வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஆனாலும் புதுசாக இருக்குது, பசங்களை கேட்பானுங்க என்ன கேட்பானுங்க, மச்சான் வண்டி வாங்கி எத்தனை மாதம் ஆச்சு, மச்சான் ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மச்சான் பரவாயில்லடா புதுசாக வச்சிருக்கேடா அப்படின்னு. எனக்கு என்ன பழக்கம்னா வண்டி வண்டி ஓட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலே படிக்கிறனோ இல்லையோ புக்கை திறக்கணும் இல்லையோ வண்டி துணி போட்டு நல்லா தொடச்சி உள்ளெல்லாம் தொடச்சி நல்லா டிஸ்க்லாம் தொடச்சிருவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு பிடிக்காத இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரஸ்ட்டு தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையில் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வீட்டில் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிஸ்க்ல வந்து ரஸ்ட் பிடிக்குது. இந்த மாதிரி டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கொடுத்து ஒரு 2,42,000 கிட்டே இந்த வண்டி வருது. ஆனால் வந்து ஏன் வந்து இந்த பிஸ்னாரித்தனமாக அந்த டிஸ்க்லலாம் வந்து ஒரு துரு பிடிக்குதுன்னே தெரில. அன்றைக்கி அப்படி தான் மலையில் விட்டுட்டு சரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தொடக்கலாமேனு வந்து பார்த்தா ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து ரஸ்ட் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு ரஸ்ட் இருக்குது. அது வந்து எனக்கு மனசே கேட்கல, ஏன்னா ஒரு ஆசைப்பட்டு வாங்கின வண்டியில் வந்து ரஸ்ட் இருந்துச்சுனா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மலையில் போயிட்டு வந்தால் தொடச்சிருங்க, தொடச்சிட்டு நல்லா ஆயில்லாம் நல்லா இந்த தேங்காய் எண்ணெயே போதும், தேங்காய் எண்ணெய் போட்டு லைட்டாக இங்கே ஓரமாக மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் இல்லைனாலும் ஏதோ ஏதாவது பண்ணுங்கள், தண்ணி போட்டால் தண்ணி போட்டு துடைக்காதீங்க, முடிஞ்சாலும் துணி போட்டு துடைங்க. அதேமாதிரி ரொம்ப மோசமாகிடுச்சுன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க, வீட்லேயே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கடையில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அவன் அடிக்கிற ப்ரெஷர் கடையில் வந்து கடையில் இருங்குங்க முடி வளர்த்து நான் கடவுள் ஆரிய மாதிரி வந்துச்சு. இது கடையில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அவங்க அடிக்கிற ப்ரெஷருக்குலாம் வந்து ஒயர் இருப்பிச்சுட்டு எதாவது ஸ்டார்ட் ஆகும்னா கூட அதான் ஆகிடும். அதில் நீங்களே ஓஸ் வச்சுருப்பீங்களா, ஓஸில் வந்து இந்த ஒரு வரல் இருக்குல்ல அதில் ஓஸில் உள்ளே விட்டிங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் போட்டு நீங்களே அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் மழை காலத்தில் இது பண்ணாலே போதும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் வந்து செயின் லூப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் 500 கிலோமீட்டர் ஆர் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டிக்கெலாம் நீங்கள் 200 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லூப் பண்ணால் தான் வந்து இது வருது, இல்லைனா வந்து சவுண்டு. ரெய்னி சீசன்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து லூப் பண்ணிவிடுங்க. சம்மர் சீசன்னா 500 ஒன்ஸ் போதும். ஏன்னா ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம செயின் ஒரு 2 நாள் ஓட்டு வந்தாலும் ப்ரௌன் ஆகிடுது, அப்படியே ரஸ்ட் பிடிச்ச மாதிரி அது ஸ்டெயின். அது வந்து ரஸ்ட்டு கிடையாது, மண் சேர்லாம் ஒட்டி அந்த கலர் அப்படி இருக்கும். நீங்கள் ரஸ்ட் ஆக விடக்கூடாது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கோங்க. லூப்புன்னொன்னு மோட்டிவில் அதெல்லாம் வாங்காதீங்க, நீங்கள் போயிட்டு ஒரு நல்ல ஒரு கலை கெட்டாலே ஒரு லூப் தருவாங்க. மோட்டிவில் நான் குறை சொல்லலை, மோட்டிவில் எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி தான் இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நாள் அதெல்லாம் அடிச்சிருக்கேன், எனக்கு வந்து எதுவும் தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னி சீசனில் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து லூப் பண்ணிவிடுங்க. சம்மர் சீசனில் வந்து 500+ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லூப் பண்ணால் போதும். ஆனால் ரெய்னி சீசனில் நீங்கள் வந்து 200க்குள்ளே நீங்கள் லூப் பண்ணிங்கன்னா இங்கே வெளியே போயிட்டு ஒரு 2-3 வாட்டி வெளில போய்ட்டு நீங்கள் லூப் பண்ணுறதே வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதில் சேர்லாம் ஒட்டி சவுண்டே உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்லாம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் லூப் பண்ணி பாருங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கே உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோட்டிவ்லாம் போகணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ சீப்பாக வந்து
ஃபைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது என்ன சேஞ்ச் ஸ்பிரிண்ட் தெரில, இது இது லூப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் 200 ருபீஸ் தான் வருது. இது வந்து செயின் கிளீனரு. இது வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, வாங்க முடியல. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிருஷ்ணாயில் இருக்கும், எங்கள் எல்லார் அம்மாவும் கிருஷ்ணாயில் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, அதை போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நினைக்கிறேன், ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 300 ருபீஸ் தான் ஆச்சு. நீங்கள் வந்து மோட்டிவ்லாம் வாங்கினா வந்து நான் அமேசானில் பார்த்தேன், அந்த செட்டு காம்போ ஆஃபர்மே போட்டு ப்ரஷ் வித் மோட்டிவல் லூப் வித் மோட்டிவல் செயின் கிளீனர் போட்டிருந்தாங்க, ஒரு 1500 ருபீஸ் வந்துச்சு. நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளை என்ன மாதிரி நிறைய பசங்க இருப்பீங்க, ப்ரோ வந்து சீப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு. என் தெரிஞ்சு இது வாங்கிக்கோங்க, இது வந்து எந்த கடையில் போய் கேட்டாலும் இந்த மாதிரி கிடைக்கும், லோக்கலாக கிடைக்கும் சரிங்களா. இதுவே வந்து அடிச்சுக்கோங்க, இதுவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு செயின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும், மற்றபடி வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து லூப் பண்ணியும் காட்டுறேன், அதுவும் வீடியோ கடைசியில் வரும். சார் நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. மேக்ஸிமம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுங்கள், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜின் ஆயில் நீங்கள் செக் பண்ணிட்டு மேக்ஸிமம் நீங்கள் இன்ஜின் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே வந்து இன்ஜின் வந்து லைஃப் வந்து அதிகமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இன்ஜின் ஆயிலெலாம் வந்து சர்வீஸ் வண்டி எடுத்துருவாங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க பாட்டில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, 20-30-40,000 கிலோமீட்டர்ஸ் அவங்க பாட்டில் ஓட்டிடுவாங்க. இன்ஜின் ஆயில் அப்படியே கருப்பாக ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு ரொம்ப கருப்பாக கேவலமாகிடும், அதனால் வந்து இன்ஜின் வந்து உங்கள் லைஃப் வரவே வராது. அடுத்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட்டை கழட்டிட்டு ஓட்டுவாங்க. நிறைய பேர் என்ன பார்த்தோம், இப்போ நானே வந்து டிபி கிளர் மட்டும் தான் கழட்டிருக்கேன். டிபி கிளர் கழட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வராது இன்ஜினுக்கு. மேக்ஸிமம் வந்து எக்ஸாஸ்ட்டை தான் மாற்றணும், எஸ்சி ப்ராஜெக்ட்டு அந்த மேக்ரோஃபோபிக்கு அந்த மாதிரி போட்டு ஓட்டுங்க. தயவு செய்து இன்ஜின் இது எக்ஸாஸ்ட் மட்டும் கழட்டி மட்டும் ஓட்டாதீங்க, ஏன்னா கழட்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 வருஷம் வர வண்டி உங்களுக்கு வந்து 2 வருஷம் கூட வராது, இன்ஜின் நாசமாக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கூலண்ட் ஆயில். கூலண்ட் ஆயில்னாலே உங்களுக்கே தெரியும், உங்கள் சைடில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அந்த ஆயில். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஎஸ் இது டியூ 200 BS4 வச்சிருந்தாங்க. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வச்சு கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு, கருப்பாக முக்கியமாகிடுச்சு, அதனால் வந்து வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் போகிற ஆயில்னால அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பப்போ போய் பார்த்து ஒன்று நீங்கள் ஒன்று பார்க்குறதுனால வந்து குறைஞ்சிட மாட்டீங்க, அப்பப்போ போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து ரேடியேட்டர் ஆயிலும் அதே மாதிரி தான். ரேடியேட்டர் ஆயில் பற்றி எனக்கு மேக்ஸிமம் அவ்வளோவா தெரியல, நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வண்டி எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டரில் வர காண்டாக்ட்லேயே இருங்க. இந்த மாதிரி எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் விடுங்க, காசு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா 2 லட்சம் ரூபா கொடுத்து வண்டி வாங்கிட்டீங்க, சர்வீஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் அங்கே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார்ஸ் ஃபுல்லாக ஒயராக தான் இருக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேறு, அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது கோலார் ஆகிடும், அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டர்லேயே விடுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு இன்ஜின் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் ரேடியேட்டர் தான். பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரேடியேட்டருக்கு வந்து கார்டே தந்திருக்க மாட்டாங்க, சும்மா 4 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு கார்டே கிடையாது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வந்து ரேடியேட்டர் கார்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லாம் அடிச்சிச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு ரேடியேட்டரில் பிரச்சனை வந்துடும், அப்புறம் இன்ஜினுக்கு பயங்கரமாக பிரச்சனைடும். புரியல, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதோட நல்ல இந்த ஜிபி ரோடு புதுப்பேட்டை அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கடைக்காக போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு சார் திடீர்னு ஏதாவது போயிட்டுருக்கீங்க, ஒரு கல் பட்டாலும் வந்து ரேடியேட்டர் அடியுது இன்ஜின் பிரச்சனை சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ரேட்டுலாம் கூட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ப்ரிகாஷன்ஸாக முன்கூட்டியே வந்து ஒரு நல்ல ரேடியேட்டர் கார்டு போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் போடல, ஏன்டா நீ இவ்வளோ பேச, நீ இவ்வளோ போடலாம், நான் கூடி சீல போட்டுருவேன், எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், நான் கூடி சீல போட்டுருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கில் என்னடா ஃபோக்கில் என்னடா பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக் கிடையாது, யூஎஸ்டினால உங்களுக்கு வந்து கல்லுலாம் உள்ளே போய் போய் ஆயில் சீல் உடஞ்சிச்சுன்னா ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஏன்னா டெலஸ்கோ யூஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ராக்ல ஓட்டினா எந்த கேடிஎம்ல மட்டும் உங்களுக்கு யூஎஸ்டி வந்து உங்களுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதனால கொஞ்சம் லைட்டாக காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரோடிங் வந்து கேடிஎம்மே எடுத்துகிட்டு போகாதீங்க, ஆன் ரோடு எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதிரி நல்ல ரோட்டில் ஓட்டுங்க, ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறேன் அந்த மாதிரிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் உடஞ்சிச்சுன்னு வைங்களேன். நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து எனக்கு ஆயில் சீல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு, ரேர் தான் ஆனாலும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து ப்ரோ ஆயில் சீல் வந்து பிரேக் ஆகிடுச்சு ப்ரோ, கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சு, எனக்கே ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து ஓட்டுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிம்மு தான், ஆரஞ்சு ரிம்ஸ் தான். ஆரஞ்சு ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ரிம்னால் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்குன்னா
எப்படி சொல்ல ரோல் பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆரஞ்சோட, ஆனால் க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டக்குனு வலிச்சா வந்துடும். ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுக்குப்பட்டது ரொம்ப கேவலமாக தெரியும், பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும் ரிம்லாம் என்ன மழை தண்ணியில் விட்டு நீங்கள் டெய்லி தொடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரிம்லாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தொடங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வண்டி தொடக்கும்போதெல்லாம் வந்து சாதா துணி வச்சு தொடச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிந்தட்டிக் கிளாத்துன்னு விற்பாங்க கடையில் போய், அதில் தொடச்சிங்கன்னு ஸ்க்ராச் உள்ளது, மைனஸ் ஸ்க்ராச்சஸ் உள்ளது, அதனால் வந்து சிந்தட்டிக் இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து இது நான் வந்து நிறைய வீடியோ சொல்லிட்டேன், கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன்டா கிரவுண்ட் கிளியரன்ஸில் எப்போ ஒரு இதில் வரும்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிளாஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேஷ் பிளேட் வந்து எந்தளவுக்கு தாங்கும் அப்படின்னு தெரியல. நான் வந்து ரஞ்சித்தோட நான் போகும்போது செம்ம அடி வாங்குது, எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ இதை ஒரு டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றுறதுக்கு பதிலாக ரைட்டாக க்ராஸாக கொஞ்சம் பொறுமையாக போய் க்ராஸாக ஏற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 95% வந்து உங்களுக்கு இடிக்கிறது வந்து கம்மியாகுது. நீங்கள் பட்டாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றிடாதீங்க. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அவேராக இருங்க. ஸ்பீட் பிரேக்கர் வருது, நம்ம டியூக் ஓட்டுறோம், 250 ஓட்டுறோம், கிரவுண்ட் கிளியன்ஸ் கம்மி அப்படின்னு பட்டாலும் ஏற்றி நீங்களேன். இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது, போக கீழே அடி வாங்கி இன்ஜினில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ இதனால் வந்து ஒரு மறக்காமல் ஒரு நல்ல பாயிண்ட் ஆவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டயர் தான். டயர்லாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டயர் பிரச்சனை வராது மேக்ஸிமம். ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டி எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து டயர்ஸ் நீங்கள் பிரச்சனையே பட கவலையே படத்தாவில. மேக்ஸிமம் நீங்கள் டயர்லாம் வந்து இப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அடிக்கிற பிரேக் வந்து எப்பயுமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு டயர்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் பிரேக் அடிச்சா வண்டி நிற்காது. அதேமாதிரி வந்து சர்வீஸ்ன்னு தேய்ச்சினே போகும். அவங்களுக்கு அந்த குழி மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த குழிலாம் வந்து உங்களுக்கு அப்படியே டயர்லாம் தேஞ்சு போயிடும், அந்த குழியே இருக்காது. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 15-20,000 தான் வந்து உங்களுக்கு டைம், அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சலாம். அதனால் அது ஒரு டிப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க்கு, நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், என் வண்டியில் வந்து டிஸ்க்கு ரொம்ப 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 இது ரஸ்ட் ஆகுது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிஸ்க் ரஸ்ட் ஆகிறதுனால, வந்து ரொம்ப பார்க்கும் கேவலமாக இருக்குது. நான் அதனால் போட்டு நகை வச்சு சுரண்டி ரஸ்ட் எடுத்து டெய்லி தொடக்க வேண்டியிருக்கு. இப்போ பிரச்சனை கிடையாது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழைக்காலம் தான் இப்போ வந்துட்டு, ஏன்னா ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்ய தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு வழியே கிடையாது. அதான் சொன்னேன், சிந்தட்டிக் கிளாத் வாங்கி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். யாராவது வெளியேருந்து பார்த்தாலும் வந்து ஏன்னா வண்டி புதுசாக இருக்கும், டிஸ்க்லாம் அப்படியே தேஞ்சு போய் ஒரு ரஸ்ட் பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுல, அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தா தெரியும், காட்டுற உங்களுக்கு சினிமடி ஷாட்டில் டிஸ்க் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தடியாக இருக்கும். நீங்கள் போகும் என்ன ஆகும், தேஞ்சு அப்படியே பட்டைய பேப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து விடவே கூடாது. உடனே உங்களுக்கே தெரியும் பிரேக் அச்சா வந்து எப்பயுமே நிற்காது, பிரேக் அச்சா கூட கழிச்சு தான் போய் பிரேக் நிற்கும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் மாற்றிருங்க. ஸோ அவ்வளோதான் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு டூர் போகலாம், ஒரு வந்து ஏலகிரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். சரி, அதனால் கூடிய சீக்கிரத்தில் நியூ இயர்க்குள்ளே நாங்கள் போயிடுவோம்னு நினைக்கிறேன். பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். கேமராமேனுக்கு வந்து பைக் வர கிடையாது, அவர் பைக் வந்து கனமாப்பேட்டையில் இருக்குது. சரி, சும்மா சொன்னேன், அது சுடுகாடுக்கு போய் பைக் வந்து கனமாப்பேட்டை சுடுகாடு போகிற கேஸ் தான். ஒன்றுனா ஃபிட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவர் வந்து ஓட்டவே பயப்படுறாரு அந்த பைக்கு. ஆனாலும் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு வந்து. என்னென்னு தெரியல, சே வாப்ளிங் ஆகி அவர் ஊந்துட்டார். நடந்தது நடந்துருச்சு, ஆனது ஆகிப்போச்சு, அந்த மாதிரி வந்து நடந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணுறதுலாம் உண்டு. இனிமேல் கேமராமேனும் வேறு லெவலில் ஒரு த்ரோ பேக் கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், எக்ஸாஸ்ட் மாற்றணும். நாங்கள் போய் விசாரிச்சுட்டுலாம் வந்தோம் வடப்பள்ளியில் ஒரு கடையில், என்ன கடைன்னு சொல்ல விரும்பல. போய் விசாரிச்சுட்டு வந்தோம், எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 4-5K வந்துச்சு. ஆனால் பென் பைப் பார்த்தீங்கன்னா 3K 5K + 3K எவ்வளோ மச்சான், 8K மேக்ஸில் வீக்குப்பா, அதான் 8K வந்துச்சு. 8K வந்து சரி ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றணும். எனக்கு வந்து 8K ரொம்ப பெருசு, நிறையா பேருக்கு வந்து 8K வந்து சும்மா சாதாரண டக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து 8K பெருசு. அதனால் வந்து ஏன் இது பார்த்தீங்கன்னா என் எஸ்சி ப்ராஜெக்ட் போகணும். என்ன ப்ரோ டிபி கிளர்ல வேறு கழட்டிருக்கீங்க, அதுவே சவுண்ட் உங்களுக்கு பத்தலையான்னு கேட்குது வந்து புரியுது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் எதுக்கு வண்டி வாங்கினேன்னா, உனக்கு எனக்கு வந்து என் வண்டி 4 பேர் பார்க்கணும், 4 பேர் திரும்பி நான் இந்த வண்டியாடா. ஏன்னா உங்களுக்கே நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க, டக்குன் திரும்பி பார்த்து சூப்பர் பிக் சவுண்ட்லாம் கேட்டுச்சா டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. அதுமாதிரி எனக்கும் திரும்பி ஆகணும் ஆசை, எல்லாருக்கும் அவங்க வண்டியை வந்து எல்லோரும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அக்ரோஃபோபிக் போடலாமா இல்லை எஸ்சி ப்ராஜெக்ட் போடலாமா, ரெண்டு எக்ஸாஸ்ட் என்ன எக்ஸாஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். வந்து சரி நீங்கள் சொல்கிற எக்ஸாஸ் தான் கண்டிப்பாக போடுவேன், அக்ரோஃபோபிக் நான் போலாவும் போடுறேன். அந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்து போல் வரும், நான் உங்களுக்கு போலாவும் போடுறேன். எந்த எக்ஸாஸ்ட் வந்து அதிகமான பேர் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நான் அந்த எக்ஸாஸ்ட் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுவேன். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த எஸ்சி ப்ராஜெக்ட் நிறைய பேர் ஓட் பண்ணீங்கன்னா எஸ்சி ப்ராஜெக்ட், அக்ரோஃபோபிக் நிறைய பேர் ஓட் பண்ணீங்கன்னா அக்ரோஃபோபிக் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். டிசம்பருக்குள்ளே கவலைப்படாதீங்க, நான் நியூ இயர்க்குள்ளே எக்ஸாஸ்ட் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கெலாம் நிறைய ஆதரவு தரதுலாம் ரொம்ப தேங்க்யூ. ஸோ வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நினச்ச அளவுக்கு நல்லா தான் போகுது. ஸோ அதனால் வந்து வீடியோ போடலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம்
அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தப்பாக நினைக்காதீங்க. அடுத்து வந்து நிறைய வண்டி இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். என்னடா வண்டி இருக்குது போடவே மாட்டேங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம், ப்ராமிஸ். சரிங்களா? ஆமாம் ப்ராமிஸ். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் அனுப்பிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிதான், என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இங்கே வரும். ஸோ அதனால் வந்து போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எங்கே போகிறேன் எங்கே வரேன் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக கொஞ்சம் ஃபன்னாக நிறையா வந்து போவேன். ஸோ அதனால் வந்து மறக்காம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.